ஒரு நாளைக்கு 300 மந்த்லி 9000 10000 நம்ம எப்படி உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசனையில் இருந்தோம். அப்புறம் நான் ஒரே ஒரு ஃபீமேல் எடுத்தேன். ஏன்னா நம்ம 10 நாள் பேர் இப்போ வந்துட்டு போ நிறைய டாக்ஸ் கோல்டன் ரிட்ரீவரில் ஒன்று வச்சிருக்கீங்க, லேபில் ஒன்று வச்சிருக்கீங்க, நாட் வில்லர் ரெண்டு வச்சிருக்கீங்க, ஆனால் டேனில் மட்டும் ஏன் இவ்வளோ வச்சிருக்கீங்க? அதான் சொல்கிறேன், நிறைய பேர் கிரேட்டன்னாவே ஈவன் ஒரு இடத்துல ஒரு நாயை பார்த்துட்டு போயிட்டு இதே மாதிரி தான் நம்மளும் வரும்னு சொல்லி அவர் ஃபாதர் மாதிரி என்ன ஏதுன்னு தெரியாமல் குட்டியில் இருக்க குவாலிட்டி மட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மெயினாக கிரேட்டன்ஸை பொறுத்தளவுக்கு அதோட பிளட் லைனை எப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் குவாலிட்டி டாக் ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் பெரிய பிளட் லைன் சொல்லி பேசி ஈஸியாக விற்றுட்டுருக்காங்க. இப்போ நான் ஹார்லிக்வின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு லிட்டரில் ஒரு 10 பப்பி போட்டதுன்னா 5 ஹார்லிக்வின் விழுகுது, மற்ற கலர்ஸ்லாம் மாறி மாறி விழுகுதுன்னா அதே மேல் அதே ஃபீமேலாக நீங்கள் ரெண்டாவது மீட் பண்ணாலும் அதே 5 கலர்ஸ் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ இயர்ஸாக நான் இருந்து குவாலிட்டி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் தெரிஞ்சிருக்கோமே தவிர இன்னும் அந்த கலர் பேட்டன்ட் என்னாலே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஈவன் அதுவும் வாங்கிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக டைல்லே வச்சு வளர்த்துவாங்க. ஸோ அதுவும் அந்த ஈரத்துலலாம் உங்களுக்கு நடக்கும்போது ஓடியாடி விளையாடும்போது டக்குன்னு பெண்ட் ஆகிடும், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. மெயினாக டைல்ஸில் வச்சுருக்க வேணாம். ரெண்டாவது பிளட் லைன் பார்த்துவாங்க, மூணாவது ப்ராப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இருந்தாங்க, நம்ம கூட நிற்கிறவங்க பார்த்தாலே தெரியும் ஹார்லிக்வின் டான் தான் இருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னா ஸ்டெட் பர்பஸ்க்காக மேல்ஸும் இருக்குது, அது இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபீமேலு எல்லாமே இருக்குது. இவங்களை பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி டேன் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோல்டன் ரிட்ரீவர் பெரிய பெரிய சைஸ் லேப்லாம் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்ததே கிடையாது. கோல்டன் ரிட்ரீவர் லேபு எல்லாமே இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், போயிட்டு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கூட பிரதர் இருக்காரு. பிரதர், நம்ம பேர், நம்ம ஃபார்மோட லொக்கேஷன், நம்மளோட ஃபார்மோட பேர், இவங்களோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே கொடுங்க பிரதர். வணக்கங்க. நம்ம ஆக்சுவலாக பெட் அப்புன்னு சொல்லிட்டு பெட் ஷாப் இருக்குது, கெனலும் நம்ம ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக கிரேடன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ, எல்லாருக்குமே தெரியும். பிரதர், இப்போது கிரேடன் சொன்னீங்கல்ல, இப்போ நான் இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ நான் பார்த்ததெல்லாம் கிரேடன் இவ்வளோ ஹைட் இல்லை. சரி, இந்த கிரேடன் வந்துட்டு ஹைட்டும் பெருசாக இருக்காங்க, கண்ணும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக. எங்கிட்டே ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஹெட்டு மட்டும் பெருசாக வேணும் டாகு அப்படிம்பாங்க. அதாவது ரெண்டு டைப்பாக இருக்குங்க, அமெரிக்கன் டைப் எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து யூரோப்பியன் டைப்பு. பியூர் யூரோப்பியன் போயிட்டாலும் உங்களுக்கு ஹெட் இருக்கும், பட் ஹைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இஷ்யூவாக இருக்கும். ஒவ்வொன்றும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள கோணலாக இதாகிறது, நிறையா ப்ராப்ளம் வர்றது, ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது. ஒரு சில ஹெட்டை மட்டும் நம்ம பார்த்து எடுத்துடக்கூடாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கும் டாக்ஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சும்மா டாகை வாங்கணும் வளர்த்தணும்னு இல்லாமல் பியூரா வந்து ப்ரீட் பண்ணணும். ஆக்சுவலாக இதோட மதர் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம 3 ஜென்ரேஷன் நம்மகிட்ட தான் இருக்குது. இதோட மதர் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் செப்பரேட்டாக, நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம். அப்புறம் அதோட குட்டிங்க தான் இவங்க, நீங்கள் அந்த மேல் இப்போ எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம், எல்லாமே இருக்காங்க. ப்ளஸ் அவனோட சன் 3வது ஜென்ரேஷன் அந்த கடைசி கேஜில் இருப்பான் பாருங்க, பிளாக் கலர் பாஸ்டன் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வயசாக நம்ம ப்ரீட் பண்ணும்போது நமக்கே தெரிய வருது குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். இப்போது கிரேடனை பொறுத்தளவுக்கு 2 டைப்ஸ் இருக்காங்க. ஆமாங்க, ரெண்டு டைப், ஒன்று அமெரிக்கன், ஆமாம், இன்னொன்று யூரோப்பியன். ஓகே ஓகே. நம்மக்கிட்ட இருக்கிறதால லாட்டின் அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்குங்க. அதாவது பியூர் யூரோப்பியன் சொல்ல முடியாது, பியூர் யூரோப்பியன் உங்களுக்கு ஹெட் இருக்கும். இந்த அளவுக்கு நான் ஹைட்டு, இந்த பாடி ஸ்ட்ரக்சர், இந்த டைப்பு, சோ ஸ்பெசிமன்லாம் எதுவுமே வராது, நார்மலாக இருக்கும் ஸ்டைலில் இருக்க மாட்டோம். ஆமாம், நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்னா, இப்போ நான் வந்து யூரோப்பியன் கிரேட்டன்ஸ் ஃபுல்லாமே நம்ம பெங்களூரில் மேட் பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட. ஸோ நம்ம லாட்டின் அமெரிக்கன் இந்த மாதிரி நல்ல ஸ்டைலில் இருக்க நாய்ங்க ஹெட் வந்து ஆவரேஜாக இருக்கும்னு வைங்களேன். ஃபீமேலுக்கு நல்ல ஹியூஜாக இருக்க மேலில் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட் ஸ்ட்ரக்சரும் சரி பாடி ஸ்ட்ரக்சரும் சரி நம்ம எதிர்பார்க்குற ஹைட்டும் கிடைக்கும். ஈவன் அந்த ஹெட் டைப்பும் நம்ம கிடச்சிடறதுனால வந்து பார்க்குறவங்க எப்படி ஹைட்டும் இருக்குது, ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி தான் நம்ம தான் நம்ம ப்ரீடிங்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. ஓகே பிரதர், இப்போ வந்துட்டு நம்ம டாக்ஸ் ப்ரீட் பண்ணுறது இவெல்லாம் வந்துட்டு எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம்? நான் லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்தது நம்ம லேபு ஷெஃபோர்ட் ராட் எல்லாமே பண்ணியிருக்கோம், பட் கிரேடன்ங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமாக ஐடியாவாக இருக்கும். ஒரு சில கிரேடன் ஃபார்மெலாம் போயிட்டா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும்லாம் நின்று பார்த்துருக்கேன், அந்த நாய்க்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஈவன் நம்ம கிளாஸ் ஸ்கூல் போயிட்டுருக்க ஸ்டேஜ், காலேஜ் ஸ்டேஜ் எல்லாமே. அப்போ அந்தளவுக்கு ஏன்னா அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, ஒரு டாக் எடுத்தால் வளர்த்துறவங்ககிட்ட கேட்குறது என்னென்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும், ஏன்னா நமக்கு அப்போ என்ன எதுங்கிறது நமக்கும் தெரியாது. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை வாங்கலாம் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 200-300 அந்த மாதிரி சார்ஜஸ் பொறுத்து. அப்புறம் அந்த மாதிரி டாக் வளர்த்திட்டு இருக்கவங்ககிட்ட நானும் கேட்பேன், ஏன்னா ஈவன் ஒரு டாக் எடுத்தால் அதுக்கு என்ன எக்ஸ்பென்சிவ் ஆகும், நம்ம வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டேஜில் நம்ம எக்ஸ்பென்சிவ் போக டாக் வளர்த்தணும் பண்ணணுங்கிற ஒரு ஆசை ஆர்வமும் நமக்கு அப்போருந்து இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 300 மந்த்லி 9000 10000 நம்ம எப்படி உனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசனையில் இருந்தோம். அப்புறம் நான் ஒரே ஒரு ஃபீமேல்
எடுத்தேன். ஏன்னா நம்ம 10 நாய் வாங்கி வளர்த்துறதுக்கு ஒன்று எடுத்தாலும் குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவில் நான் ஒரு நல்ல டாக் எடுத்தேன். வந்து என்னோட மதர் நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். அவனை எடுத்து நான் நல்ல குவாலிட்டியாக ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நார்மலாக ஒரு மேலில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் மேட் பண்ணினேன். அதுலேயே எனக்கு நல்ல எதிர்பார்த்ததை விட நல்ல டாக்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ அப்புறம் நம்ம அதில் ரெண்டு பப்பி ரீடைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்ல டாக்ல இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன அவங்ககிட்ட நம்ம டாக்கிட்ட என்ன கம்மி தான் எடுத்துருக்கீங்க. ஆமாம், இது எல்லாமே இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லாமே என்னோட ஓன் ப்ரீடிங் டாக் தான். நான் சேல் பண்ணுறது நம்ம ஓன் ப்ரீடிங் டாக் தான். மேபி நான் மேல் வச்சிருக்கேன், இவனை நான் வெளியே மேட் பண்ணி தரேன் அப்படின்னா அதோட பப்பீஸ் இப்போ நம்மகிட்ட கேட்பாங்க இவனை மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஸ்டெப் பப்பி எடுத்து கொடுப்போம். ப்ளஸ் அடிஷ்னலாக கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். நம்மளோட மெயின் பர்பஸே இதுதான், ப்ரீடிங் தான். ஆமாம், ப்ரீடிங்கு ப்ளஸ் நம்ம மேட் பண்ணி ஸ்டட் பப்பி வெளியே இருந்தாலும் ஸ்டட் பப்பி எடுத்து கொடுப்போம். அது போக போர்டிங் பண்ணுறோம், க்ரூமிங் எல்லாமே இங்கே நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. எல்லாமே இருக்குது, இந்த லாஸ்ட் ஒன் இயராக டோட்டலாக எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஈவன் ஷாப்புமே நம்மகிட்ட இருக்குது, டாக்கான ஃபுட்டு அக்சசரிஸு மெடிசின்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நம்ம காமிச்சிடலாம் என்னென்ன. இப்போ வந்துட்டு இப்போ நிறைய டாக்ஸ் கோல்டன் ரிட்ரீவரில் ஒன்று வச்சிருக்கீங்க, லேபில் ஒன்று வச்சிருக்கீங்க, நாட் வில்லர் ரெண்டு வச்சிருக்கீங்க, ஆனால் டேனில் மட்டும் எவ்வளோ வச்சிருக்கீங்க? அதான் சொல்கிறேன், எனக்கு ஆரம்பத்துலேருந்து இது மெயின் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இது எல்லாமே நான் வச்சிருந்த டாக்ஸ் தான். இங்கே வந்து உங்களுக்கு மேட்டிங் பர்பஸ்க்கு இங்கே லிமிட்டடாக இருக்கட்டுமே, இங்கே தோட்டத்துக்கு கொண்டு வாங்கினா மேட் பண்ணுறக்கா இங்கே வச்சிருக்கோம். அடிஷ்னலாக இருக்க ஃபீமேல்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, இங்கே லோக்கலில் நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். ப்ரீடானா பப்பீஸ் எடுத்துகிட்டு இங்கே காமிச்சு கொடுத்துக்கோம், இல்லை ஷாப்பில் வச்சு அப்படியே கொடுக்கும். ஓகே, மெயினாக ப்ரீடிங் பர்பஸ்க்காக ஒவ்வொன்று மேல்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் கிரேடனும் வச்சிருக்கீங்க, நார்மல் நம்ம எல்லா டாக்ஸ் பெட் குவாலிட்டியில் உள்ள டாக்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. இப்போ இதில் ரெண்டுலேயுமே வளர்க்குறது எது டிஃப்ரெண்ட், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து ஃபுட்டுங்கிறது எல்லாம் ஈவன் ஒன்று தான். நீங்கள் நார்மல் பெட் குவாலிட்டி டாக் வாங்கினாலும் பேப்பர் குவாலிட்டி டாக் வாங்கினாலும் ஃபுட்டு நம்ம ஒன்று தான் கொடுக்க போகிறோம். பட் அந்த பிளட் லைனில் என்ன இருக்கோ, நம்ம கொடுக்குற ஃபுட்டில் பிளட் லைன் இருந்தால் மட்டும்தான் அந்த குவாலிட்டி உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பெட் குவாலிட்டி டாகுக்கும் ப்ளஸ் அந்த மேலுக்கும் ஒரே மாதிரி, இப்போ ஒரு நாளைக்கு 1.5 kg இப்போ சிக்கன் வைக்கிறோம்னா ரெண்டுமே ஒரே லெவலில் வளர்த்திட்டு வந்தாலும் பட் அதில் மெயினாக பிளட் லைன் இருக்கணும், ஃபாதர் மாதிரி எதுவும் வாங்கணும். இப்போ நிறைய பேர் கிரேட்டன்னாவே ஈவன் ஒரு இடத்துல ஒரு நாயை பார்த்துட்டு போயிட்டு இதே மாதிரி தான் நம்மளும் வரும்னு சொல்லி அவர் ஃபாதர் மாதிரி என்ன எதுன்னு தெரியாமல் குட்டியில் இருக்க குவாலிட்டி மட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மெயினாக கிரேட்டன்ஸை பொறுத்தளவுக்கு இதோட பிளட் லைனை எப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் குவாலிட்டி டாக் ரொம்ப சின்னதாக இருக்கும் பட் பெரிய பிளட் லைன் சொல்லி பேசி ஈஸியாக விற்றுட்ருக்காங்க. இப்போ நிறையா அதான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. நான் டேனை பற்றி எதுவுமே பேசுகிறதே இல்லை, நான் இருந்தாலும் இல்லைனாலும் சும்மா நம்ம டாகை வந்து பார்ப்பாங்க, பார்த்தாலே எனக்கு இவனை மாதிரி கொடுத்துருங்க, என்ன பிளட் லைன் யாருமே கேட்கறதில்ல. பட் இப்போ ஊர் ஃபுல்லாகவே பிளட் லைன் பற்றி இவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து நானுமே வந்து நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன், போட்டுட்டும் இங்கே வந்து நம்ம அந்த மேலே பார்த்தோன்னே அவர் கூட ரெண்டு ஃபோட்டோவே எடுத்து வச்சு. ஓகே ஓகே ஓகே, ஈவன் இம்போர்ட்டு விடவே ஒவ்வொரு இம்போர்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா குவாலிட்டி ஸ்பெசிமென்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம நினைக்கிற ஹைட் இருக்குமானலாம் சொல்ல முடியாது. நம்ம ப்ரீடிங்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது எல்லா விஷயமுமே. அதனால தான் அதிகமாக நம்ம குவாலிட்டிக்கு நம்ம எதுவுமே பேசவே வேணாம். இவனோட பேச்சஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு இந்த பேச்சஸில் இருக்க டாக் வேணும், இல்லை குவாலிட்டிக்கு எனக்கு அவனை மாதிரி வேணும். ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க. பட் நம்மளோட என்ன எல்லா டைமும் நம்மளால ஈஸியாக கொடுத்துட முடியாது. இப்போ நான் லேபு ராட்டன் எடுத்துக்கோங்களேன், இப்போ ராட்டில் மேட் பண்ணால் ஒரே கலர்ஸ் தான், எல்லாம் ஒரே மாதிரி இவ்வளவு ஈஸியாக ராட்னா ராட்டன் கூடி கொடுத்துட முடியும். பட் இவனை மாதிரியே எனக்கு வப்பி வேணும்னு சொல்லி வரவங்க நான் கிட்டத்தட்ட இந்த மார்க்கிங்ஸ் வேணும்னா ஒரு கிட்டத்தட்ட இயரே நான் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, அப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இந்த பிளாக் டாட் வரணும்னா இதே மாதிரி உள்ள மேல் கூட அதை நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நான் இவனோட ஃபாதர் மதர் அதே ஃபாதர் மதராக இப்போ இவன் விழுந்திருக்கான், சேம் அதே ஃபாதருக்கு அதே மாதிரி நான் ரெண்டாவது மீட்டிங் யூஸ் பண்ணியுமே இவனை மாதிரி பப்பி எடுக்கணும்னு நினச்சா ரெண்டாவது எனக்கு விழுகவே இல்லை. ஓகே ஓகே, வரமாட்டாங்க, வராது. ரெண்டாவது ஹர்லிக்வின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு லிட்டரில் ஒரு 10 பப்பி போட்டதுன்னா 5 ஹர்லிக்வின் விழுகுது, மற்ற கலர்ஸ்லாம் மாறி மாறி விழுகுதுன்னா அதே மேல் அதே ஃபீமேலாக நீங்கள் ரெண்டாவது மீட் பண்ணாலும் அதே 5 கலர்ஸ் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ இயர்ஸாக நான் இருந்து குவாலிட்டி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் தெரிஞ்சிருக்கமே தவிர இன்னும் அந்த கலர் பேட்டன்ட்டு என்னாலே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஈவன் எனக்கு முன்னாடி இருந்து ப்ரீட் பண்ணுறவங்க யாருனாலுமே கலர்ஸ் வந்து இப்படி விழுகும் அப்படின்னு நம்ம அட்வான்ஸ்டாக கெஸ் பண்ணவே முடியாது. லேபு ராட்டில் நம்ம ஒரு 90% செஸ் பண்ணலாம், ஏன்னா லிமிட்டட் 2-3 கலர்ஸ் தான் இருக்கு, வந்தால் அப்படி தான் வரும். பட் ஹார்லிக்வின்ல இதுதான் இந்த டிமாண்டுக்கான வேல்யூவே இந்த கலர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஹார்லிக்வின். ஹார்லிக்வின், ஓகே ஓகே. இப்போ இதுலேயே வந்துட்டு மெர்லி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்துட்டு இவங்கக்குள்ளே வருமா இதுலேயே அதுக்குன்னு அதெல்லாம் வரும், எல்லாமே வரும். உங்களுக்கு பிளட் லைன் இருக்குல்ல, கிராண்ட் ஃபாதர் மதரோட என்னென்ன இருக்கோ, இப்போ இவனோட மதர் கிராண்ட் ஃபாதர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மெர்லி உள்ளே வந்திருக்கும், பாஸ்டன் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து கலர்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். அதான் பிளட் லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஜென்ரேஷன் உள்ளே இருக்குன்னா அது எல்லா கலர்ஸுமே உள்ளே வரனால தான் நம்மளால் கலர் பேட்டன்ட்டாக ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரே சார், இப்போ வந்துட்டு இவங்களுக்கு இயர் கிராப்பிங் வந்துட்டு இப்போ இவனுக்கு வந்து கிராப்பிங் ஃபெயிலியர் ஆக்சுவலி. ஓகே, இயர் கிராப்பிங் ஃபெயிலியர். ஆமாம் ஆமாம், ஏன்னா குட்டியில் சேல் பண்ணிட்டு இவன் எங்களுக்கு வந்து 1 இயருக்கு அப்புறம் தான் வந்தான் இவன். ரிட்டன் நானே என்னோட ஓன் ரீடிங்னால ரிட்டன் நானே எடுத்துக்கிட்டேன். என்னன்னா ப்ராப்பராக வந்து கிராப் பண்ணதுக்கப்புறம் டேப்பிங் வந்து அவங்க ப்ராப்பராக கொண்டு போகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே,
அதை நம்ம விட்டுட்டோம் த்ரீ மந்த்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் நம்ம வந்து ஏற்கனவே பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் நமக்கு ப்ராப்பர் டேப்பிங் பண்ணி நிப்பாட்டிடணும். இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸாக தாண்டி அதுக்கப்புறம் நிறுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு க்ராப் பண்ணியிருக்கதெல்லாம் கரெக்ட். ஆமாம் ப்ராப்பராக நம்ம அதுக்கப்புறம் டேப்பிங் ப்ராப்பராக பண்ணணும். அதுதான் இப்போ க்ராப் பண்ணால் மட்டும் நின்றோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஷார்ட் கிராப்பிங்னா உங்களுக்கு வந்து புள்ளி அமெரிக்கன் புள்ளி இல்லைலாம் பார்த்துருப்பீங்க, பாக்கெட் புள்ளி நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் டேப்பிங் கிடையாது, ஒரே கிராப்பிங் தான். பத்து நாளில் வந்து ஸ்டிச்சஸ் பிரிச்சுட்டு வேலை முடிஞ்சது. பட் இவங்களுக்கு அப்படி இல்லை, ஸ்டிச்சஸ் பிரிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர் டேப்பிங் தான் முக்கியம். டேப்பிங்கில் தான் நம்ம காதை நிறுத்துறது நிற்க முடியாதது இருக்குது. ஓகே பிரதர், இப்போ நம்ம வந்துட்டு இப்போது இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக வந்துட்டு நம்ம ஒரு டேனை காட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம இதுவே இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே பப்பி வாங்குறாங்கன்னு வச்சு, இவனை விட பெரிய டைன் எல்லாமே இருக்குது. இவன் வந்து ஆவரேஜாக மார்க்கிங்ஸ் இவன் பெட்டராக இருப்பான். இவனை விட நம்ம மேலே வெளியிடுறது காட்டலாம், ரொம்ப ஹியூஜாக இருப்பான். இது ரெண்டோட மதர் வீட்டில் இருக்காங்க, நான் அவனுங்களே காட்டுறேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸ் நீங்கள் அதை பார்த்தா அவ்வளோ இயர்ஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு ஃபோர் இயர்ஸ் மாதிரி தான் இருக்கும். நான் அதே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இப்போது இவ்வளோ நம்ம ஜெய்சாண்டிக்கே நம்ம இப்போது அள்ளி வேணால் காமிச்சிட்டோம். இப்போ நம்ம வியூவர்ஸ் பார்த்து எடுக்கிறாங்கன்னா இப்போ ஆசையில் எடுத்துருவாங்க. இவங்கள வந்துட்டு நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது, இவங்களை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன். ஓகே, நம்ம வச்சிருக்க குவாலிட்டியில் அவங்களும் எடுத்துக்குவாங்கல்ல. புரியுது என்ன குவாலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நமக்கு கிரேடன் வளர்த்ததுக்கான ஸ்பேசஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸ்பேசஸ்னால் பெரிய இந்த மாதிரி தோட்டம் ஏக்கரில் கணக்கிலலாம் இல்லை, மினிமம் ஒரு 5 to 10 cents அவங்களை வந்து கேஜிலேருந்து விலை அவுத்து விட்டோம்னா ஓடியாடி விளையாடுற அளவுக்கான ஸ்பேசஸ் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம். மெயின் நமக்கு இடம் முக்கியம். ரெண்டாவது அவங்களுக்கு நம்ம ப்ராப்பர் ஃபீடிங் கொடுக்க முடியுமா. டாக் நம்ம ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது தான் கிரேட் டைம்ஸ் நம்ம குவாலிட்டி கொண்டு போகிறதுலேயே இருக்குது. இப்போ நல்ல குவாலிட்டி டேனே வாங்கிட்டேன், நீங்கள் நார்மலாக தயிர் சாப்பாடு பால் சாப்பாடுலாம் ஒரு சிலர் அப்படி தான் போட்டு நிறைய டேன்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம வளர்த்திடலாம்னு சொன்னோன்னா கண்டிப்பாக முடியும். அவங்களுக்கான ப்ராப்பர் கால்சியம் கொடுக்கணும், மல்டிவிட்டமின்ஸ் கொடுக்கணும், மீட் நிறையா கொடுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்னா தான் நம்ம அந்த ரிஸ்க்கு எடுக்கணும். இல்லை முடியல, நான் நார்மலாக போய்க்கிறேன், என்னால் டெய்லி ஒரு 50 to 30 rupees தான் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம டாய் பிரீட்ஸ் போய் இல்லை, இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மந்த்லி அமௌண்ட் இவ்வளோ செலவாகும் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு 10 dogs வச்சிருக்கேன், 2 dogs வச்சிருக்கேன்னா நான் பல்காக ஃப்ரீசர் வச்சிருக்கேன், 500 liter ஃப்ரீசர் இருக்குன்னா நான் பல்காக வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு ஏன்னா பல்க் நம்ம குவான்டிட்டி அதிகமாக வாங்குவாங்க, மீட் அமௌண்ட் கம்மி ரேட்டில் கிடைக்கும். பீஃப் எடுத்தாலுமே நாங்கள் வந்து பல்காக ஒரு மாறுநாள் முழுசாக பர்ச்சேஸ் பண்ணி தான் நாங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு வந்து காஸ்டிங் வைஸ் இப்போ எல்லா டாக்கும் சேர்த்து இப்போ டே வந்து ஒரு 1500 to 1500 தான் வரும் வைங்களேன். ஓகே, ஈவன் நீங்கள் வந்து ஒரே ஒரு டாக் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் நான் நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுறேன்னு ட்ரை ஃபுட் தான் போடுவாங்க டெய்லி. அவனால் மீட் ஒரு சிலர் வீட்டில் சமைக்க முடியாதுமாங்க. ஸோ ட்ரை ஃபுட்ஸ் போயிட்டீங்கன்னா நீங்கள் ராயல் கிணறு மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரீமியம் ஃபுட்ஸ் எல்லாமே போயிட்டீங்கன்னா பெர் டே உங்களுக்கு ஒரு 300 ஆக வரும். இல்லை நீங்கள் அதுலேருந்து கம்மி பண்ணி காமிச்சிங்கன்னா நீங்கள் சிக்கன் எல்லாமே நம்மளும் சேல் பண்ணுறோம். பெர் கேஜி வந்து ஃப்ரோசன் சிக்கன் 50 rupees 100, பீட் எல்லாமே பீஃப் எல்லாமே 150 to 200 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது. ஸோ நம்மகிட்ட டாக் வாங்குறவங்க பொறுத்து அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறங்க பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே பிரதர், இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய வெயிட் இவங்க எப்படியுமே வந்துட்டு 80 kgக்கு மேலே தான் அபவ் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்மளை ஏங்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, பிரதர் இந்த மாதிரி கிரேடன் நான் வாங்கினேன் கால் பெண்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கான மெயின் ரீசன் என்ன பிரதர்? ஒன்று பிளட் லைனை மெயினாக பார்க்கணுங்க. ஓகே, பிளட் லைன் பார்க்கணும். ரெண்டாவது டாகை வாங்கிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே டைல்லே வச்சு வளர்த்துவாங்க. ஸோ அதுவும் அந்த ஈரத்துலலாம் உங்களுக்கு நடக்கும்போது ஓடியாடி விளையாடும்போது டக்குன்னு பெண்ட் ஆகிடும், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. மெயினாக டைல்ஸில் வச்சிருக்க வேணாம். ரெண்டாவது பிளட் லைன் பார்த்து வாங்கணும். மூணாவது ப்ராப்பர் கால்சியம் கொடுக்கணும் டாக்ஸுக்கு. கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கம்பல்சரி லெக் பெண்டெல்லாம் கண்டிப்பாக ஆகும். ஓகே ஓகே பிரதர், இப்போ வந்துட்டு இவ்வளோ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். நம்ம இவங்களுக்கு பப்பி ஏதாவது காய்ச்சிருக்கீங்களா? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வாங்குறதுக்கு பப்பீஸ் இருக்காங்க நம்மகிட்ட. இவங்க பப்பின்னு இல்லை, ரெகுலராகவே எல்லா நேரத்துலையும் எல்லா டாக்ஸோட பப்பியும் இருக்கும். பட் இப்போ நம்மகிட்ட இருக்க பப்பியை நம்ம காமிச்சிக்கலாம். ஈவன் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு யார் கேட்டாங்களாமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபோட்டோ வீடியோஸ் அனுப்புகிறேன். ஓகே ஓகே, அப்போ இப்போ இவங்க இப்போ வச்சிருக்க பப்பியும் இவங்கள மாதிரி தான் இருப்பாங்க? ஆமாம், கண்டிப்பாக இவங்கள மாதிரி தான் வரும். ஏன்னா ஃபாதர் அண்ட் மதர் நான் காட்டுறேன்னா அதே ரேஞ்சு தான் வரும். ஓகே, இதே வேறு பப்பீஸ் நம்ம ஏன்னா ரெண்டாவது மெயினாக நம்ம ஒரு ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். டாகை பொறுத்தளவுக்கு கிரேடேனை பொறுத்தளவுக்கு நம்ம ரேட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. வேறு ப்ரீட்ஸ்னால் இப்போ லேப் இருக்குது, ரெண்டு ஒரு 10 to 15 thousand அவ்வளோதான் ரேஞ்ச் நம்ம போவோம்னா போவோம். பட் இதுங்களை அப்படி சொல்ல முடியாது. இப்போது மெர்லி மற்ற கலர்ஸில் எடுத்துட்டோம்னா ஸ்டார்டிங் ஒரு 18-20 போகுதுன்னா குவாலிட்டி பொறுத்து ஹர்லி குவீனே உங்களுக்கு 30 கிடைக்கும். லிமிட்டட் மார்க்கிங்காக இருந்ததுன்னா 40-50 அந்த ரேஞ்சுக்கும் போயிட்டுருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி குவாலிட்டிஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்க பீஸில் 70-80 போயிட்டுருக்கு. ஸோ வந்து கிரேடன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது. ஓகே, குவாலிட்டி பொறுத்து அவங்களோட பேரண்ட்ஸ் பொறுத்து மாறும். ஓகே பிரதர், இப்போ இவங்களோட பப்பியை நம்ம பார்த்துட்டு நம்மகிட்ட வேறு யாரும் ஸ்டட் பப்பீஸ்லாம் இருக்குல்ல பிரதர், அவங்களாம் காமிங்க அன்பு பிரதர். இப்போது நம்ம வெளியில் பார்த்தோம்ல டேனு, ஆமாம் அவங்களோட பப்பீஸா பிரதர்? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே, ஃபாதர் மாதிரி இங்கே தான் இருக்கானுங்க, அதுலேயும் நான் காட்டுறேன். ஓ ப்ளஸ் இது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக இப்போ வெளியும் லிட்டர் ஆகிருக்கு. ஆனால் ஃபாதர் இவன் தான், மதர் எல்லாமே பப்பீஸ் கூட இருக்குது. நான் அது பப்பி எடுக்க வரும்போது நான் அதை வீடியோவில் அடுத்த வீடியோவில் இவங்களுக்கும் கொடுக்குறதுக்கு இருக்கா பிரதர்? ஆ சேலுக்கு தான் கொடுக்குறதுக்கு தான் இருக்குங்க. ஓகே பிரதர், ஓகே ஓகே. இப்போ இவங்களுக்கு நம்ம ரீடைன் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா,
ரெண்டுமே ஃபீமேலுங்க. ஓகே ரெண்டுமே ஃபீமேல். ஆமாம் ஆமாம். நம்ம ரிட்டைன் பண்ணுறோம்னா ஆல்மோஸ்ட் ஃபீமேல்ஸ் தான் நிறுத்துவோம் லிட்டர்மெண்ட்டுக்காக. மேல்ஸ் தான் நம்மகிட்ட ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் இருக்கான், வீட்டில் ஒருத்தர் இருக்கான், ஃப்ரெண்டுட்டு ஒரு மேல் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ லிமிட்டடாக, ஏன்னா நம்மகிட்ட பப்பி எடுக்கிறவங்களும் ஃபியூச்சரில் மீட்டிங் வந்து அவங்ககிட்ட மேல் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அது பர்பஸ்க்காக நான் மேல்ஸும் ரிட்டைன் பண்ணுவேன். ஓகே பிரதர், இவங்க எவ்வளோ மந்த் பிரதர் ஆகிட்டாங்க? 2 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே 2 months ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். 2 months எவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஓகே பிரதர், இப்போ நமக்கு ஸ்டட்டுக்கு வந்துட்டு இப்போ பப்பீஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்களாம் அப்படி ஒன்று ஒன்றா காட்டுங்க. ஆ ஓகே, ஸ்டட்டிங்க்கு மேல் இருக்கு பிரதர். இப்போ கிரேடன் பப்பி பார்த்தோம், அடல்ட் பார்த்தோம், அதை விட்டுட்டு வேறு ஸ்டட்டுக்குலாம் நிறைய பப்பீஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். டாக்ஸ் இருக்குங்க, அதான் இவெல்லாம் லேப்ராடர். ஓகே பிரதர். ஸோ நம்மகிட்ட கிரேடன் மட்டும் இல்லாமல் ஏன்னா அடிஷ்னல் இன்ட்ரெஸ்டிங்காக லேப் வச்சுருக்கோம். கோல்டன் ட்ரைவர் இருக்குது. ஓகே, கோல்டன் ட்ரைவர் இருக்குது, அவன் தான் கிரேடன் ஸ்டட் மேல். இவங்கெல்லாம் ஸ்டெட்டுக்கா பிரதர்? ஆமாங்க. இப்போ நம்ம திருப்பூருக்கில் நம்ம கொடுத்த டாக்குக்காக இங்கே மீட்டிங் கேட்டாங்கன்னா இங்கே இருக்குது. தாராபுரத்தில் ஃப்ரெண்டுகிட்ட சேம் இவனோட பேட்ச்லேயே இன்னொரு மேல் நான் அங்கே இருந்து வச்சிருக்கேன். அவினாஷில் ஒரு மேல் இருக்குங்க. ஓகே, இவங்களும் ஹார்லி குயின் தான். ஆ, இதுவும் ஹார்லி குயின் தான். ஓகே பிரதர், இப்போ நம்ம பார்த்த ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் பேச்சஸ் வர எல்லாமே ஹார்லி குயின்ஸ் தான். இப்போ ஃபீமேல் தான் பிரதர் பார்த்தோம். இப்போ அவங்களோட இவங்க ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்காங்க. எப்பயுமே ஃபீமேலை விட மேல் ஒரு மடங்கு அந்த லிட்டரில் வர்றதுல கம்பேரிட்டிவ்லி மேல்ஸ் கொஞ்சம் ஹியூஜாக தான் வரும். இவனை விட ஹியூஜான ஃபீமேல் தான் இவனோட மதர்லாம். நான் அடுத்த வீடியோ காட்டும்போது தெரியும். ஓகே பிரதர், இப்போ இந்த கேஜ் எவ்வளோ சைஸ் பிரதர்? கேஜ் வந்து 6x6ங்க. ஓகே, இதுவே கம்மியா இல்லை இது? இல்லை, இது வந்து இதுல 2 டேன்னு இல்லாம் போதுமானது தான். ஸோ ரொம்ப பெருசாக இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறக்காக இந்த ஸ்டேஜில் அடிச்சிருக்கோம். அவ்வளோ 6x6 உங்களுக்கு ஹைட்டெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஹைட்டு கால் வச்சு நின்னா மேலே ஹெட் அங்கே போய் நிற்கணுங்கிறக்காக. ஏன்னா நம்ம டேன் வாங்கி ரொம்ப சின்ன கேஜில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு ப்ராப்பர் ஹைட்டு வரணும்னா மெயின் அவனுக்கு வைக்கிற இடம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். ஸ்பேசியஸாக இருந்தால் மட்டும்தான் அவனுங்க சைஸ் வளரக்கூடிய இதுவும் இருக்கு. எப்படியும் இப்போ என்ன விட ஹைட் இருப்பாங்கல்ல பிரதர்? காலை தூக்கி போட்டால் உங்களை விடவே ஹைட் இருப்பாங்க. அது ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு நான் எடுத்துறேன், நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். ஓகே ஓகே பிரதர், வேற இதெல்லாம் என்னென்ன பிரதர் இருக்குது இங்கே? நம்ம வந்து மீட்டிங் பர்பஸ்க்காக இருக்கட்டும் சொல்லி லிமிட்டடாக தான் இங்கே வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம இவங்களை அவங்களெல்லாம் பார்த்து, இவன் வந்து நம்ம மேல் சொன்னோம் இல்லைங்களா, ஹார்லிக்யின் மேல் பார்த்தீங்களா மாஸ், அவனோட பப்பிங்க. பப்பி 6 months ஆச்சுங்க. ஆமாம், 6 months ஆச்சுங்க. அடுத்து ஏன்னா நம்மகிட்ட பாஸ்டனில் ஒரு மேல் வேணும், எல்லாமே ஹார்லிக்யின்ஸாக இருக்குங்கிறனால இன்னொரு கலரில் வேணுங்கனால இவனை ரிட்டைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இவன் இந்த கலருக்கும் ஹார்லிக்யின் தான் சொல்லுவாங்களா? இல்லை, இது வந்து பாஸ்டன். ஓகே பிரதர். ஓகே பிரதர், அதாவது ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் பேச்சஸ் வர்றது மட்டும்தான் ஹார்லிக்யின். பார்க்கறதுக்கு பயமா இருக்கு, கையை கொண்டு போறதுக்கு பயமா இருக்கு. ராட் வீலர் வந்து செர்பியன் டைப்புங்க, டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னு. சுல்தான் எவ்வளோ பெருசா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இதோட ஃபாதர் இன்னும் நல்லா இருப்பான். ஓகே பிரதர், என்னோட ஃபாதர் வந்து சுல்தான் சொல்லிட்டு டைரக்ட் இம்போர்ட்டு, செர்பியாலேருந்து இம்போர்ட் பண்ணடாக்கு. கேரளாவில் ஃப்ரெண்டு இருக்கு, அவரோட ஹோம் பீடிங்லேருந்து அவனை நம்ம ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். அதனால வேணுமே சொல்லி வாங்கிட்டு வந்தது இவனுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டுங்க. பிரதர், இப்போ நம்ம வந்து ஸ்டட் பர்பஸ்லாம் எப்படி பிரதர், எப்படி ப்ரொசீஜர்லாம் எப்படி போகுது? இங்கே லோக்கலில் இருக்காங்க அப்படின்னா கேஷ் மீட்டிங், ஒரு சிலர் அவங்களாம் வாலண்டியராக வந்து ஏன்னா நம்ம செலக்டடாக தான் பப்பி எடுப்போம், அந்த பப்பி வந்து அவங்கள எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் அதை தான் கேட்போம். அப்படி இல்லை நான் வந்து கேஷாக கொடுத்துருவனாலும் கேஷ் மீட்டிங் பண்ணுறோம், இல்லை பழகின இடம் இல்லை லோக்கலில் இருந்தெல்லாம் வராங்க அப்படின்னாலும் பப்பி டேர்ம்ஸும் பண்ணி கொடுத்துறோம். ஓகே பிரதர். ஓகே ஓகே பிரதர், பிரதர் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இவ்வளோ டாக்ஸ் பார்த்தோம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் இந்த மாதிரி கேஜஸ்லாம் அந்த பக்கம் போட்டிருக்கீங்க. வேறு போர்டிங்லாம் பண்ணி, போர்டிங் பர்பஸ்க்காக தான் கேஜஸ் போட்டிருக்கோம். முன்னாடி இருக்க கேஜஸ் அது போய் எங்கள் டாக் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து டாக்ஸ் போர்டிங் வராங்க அப்படின்னா நான் எங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். வீட்லேயுமே ஒரு 5 டாக் வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஓகே பிரதர். ஓகே, ஏன்னா இப்போ வந்து லிட்டர் ஆகுது, இப்போ இவனே நாங்கள் மேட் பண்ணுறோன்னா ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் லிட்டர்மெண்ட் எல்லாமே வீட்டில் வச்சு பார்த்துக்குவோம். இவங்க வந்து அது போய் இங்கே ரூம் ஆகிட்டாங்கன்னா ஒரு டாக் 2 டாக் மேலே ஆகுதுன்னா ஒன்று இங்கே வச்சுக்கோ, ஒன்று வீட்டில் வச்சு பார்த்துக்கோ. பிரகடனா வீட்டுக்கு. ஆமாம் ஆமாம், மெயினாக போர்டிங்காக இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஓகே பிரதர். பிரதர், இவங்க இதாங்க பாக்கெட் புள்ளின்னு சொல்லுவாங்க. அதாவது புள்ளியிலே வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது, எக்ஸ்எல் இருக்குது, டபுள் எக்ஸ்எல் இருக்குது. இவன் வந்து பாக்கெட்டு, நம்ம அதெல்லாமே பிட்புல்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ ஆஃப்டர் அதை பேன் பண்ண டாக்ஸுங்கிறனால நம்ம பாக்கெட் மட்டும் போய்க்கலாம். ஏன்னா இங்கே நிறைய டாக்ஸ் நம்ம ஒன்றா அவுத்துடுவோம். இப்போ இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்லி டைப்பு ஒன்றா விளையாடுவாங்க. பட் அவங்க ஏதாவது இதிலே வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் போயிட்டோம்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று டு ஒன்று அடிச்சுக்கும். ஏன்னா நார்த்தில் ஃபைட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கு வச்சு பெருசாக மெயின்டைன் பண்ண முடியலங்கிறனால எக்ஸாக்டிக் போயிட்டோம். இவன் இவனுங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. கிடையாது. அதாவது மைக்ரோ. ஆமாம் ஆமாம், அது ஏன் பேன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரியோசியஸாக இருக்கும் அந்த டாக்ஸ் எல்லாம். இல்லை இவங்களுக்கு வந்துட்டு இப்போ உடம்பு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி வச்சிருக்கு, ரொம்ப மஸ்குலராக இருக்குது. இதுக்கு இவன் ஃபீமேல் தான், ப்ராப்பர் ஒர்க் அவுட்லாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. மேல் டாக் எல்லாம் வந்து, ஆமாம், இப்போ நான் இது கூட லிட்டரான டாகு ப்ளஸ் நார்த்லேருந்து எடுத்த டாக் எல்லாமே இப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வச்சிருக்கோம். இவங்க நமக்கு எதுவுமே காட்டல. புள்ளி எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் ஒரு 10 புள்ளி இங்கே இருக்குது, நம்ம திரும்பி ஒன்றா காமிச்சிடலாம். மஸ்குலரிட்டியாக இருக்க டாக் எல்லாமே நம்ம அதில் காமிச்சிருக்கோம். பிரதர், பார்த்தோம், இன்னும் நிறைய என்ன வேறு என்னென்ன பிரதர் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம? இல்லை, இப்போ நம்மகிட்ட ஆல்மோஸ்ட் மெயினாக நம்ம கிரேடன் தான் பண்ணுறோங்க. மற்ற பிரீட்ஸும் நம்மகிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸு கஸ்டமர்ஸ் நம்ம வெளியே போகக்கூடாது, ஏன்னா நம்மகிட்ட குவாலிட்டி வேணும்னு வரவங்களுக்காக கேட்குறதுக்காக நம்ம மேல் எல்லாமே வச்சுருக்கோம். என்ன பிரீட்ஸ் கேட்டாலும் நம்ம வெளியே இருந்தும் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பிரீட்ஸ் எதாவது வேணும் உங்களுக்கு, ரேஞ்சு அதாவது குவாலிட்டி ரொம்ப கம்மியாக வேணும், சும்மா பேருக்கு டாக் வளர்த்தோம்னாலும் நாங்கள் அதுக்கு மாதிரி காண்டாக்ட் பண்ணுவோம்.
ஓகே சார், ஓகே பிரதர். இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாமே காமிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஷாப் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நம்ம வந்துட்டு இப்போ இவ்வளோ குவாலிட்டியாக டாக்ஸ் வச்சிருக்கும் போது அப்போ ஷாப் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்? கண்டிப்பாக நம்ம அதை வந்துட்டு ஒரு தனி வீடியோ. மெயினாக நான் வந்து ஷாப் ஐடியா பண்ணது, நம்ம ஒரு 5 டாக் மேலே வாங்கிட்டோம், இவங்களுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஒரு கடைக்கு போகும்போது இருந்த ஐடியாவில் தான் எனக்கு வந்து ஷாப் வைக்கிற ஒரு கான்செப்டே வந்தேன். ஷாப் இருக்குது, நம்ம அது ஒரு வீடியோவாகவே நம்ம காமிச்சிடலாம். ஏன்னா மெடிசன்ஸு, அக்சசரிஸு, ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரீமியம் ஃபுட்டு, நார்மல் குவாலிட்டி ஃபுட்டு, மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக இருக்குது. ஸோ அதை நம்ம வீடியோவே காமிச்சிடலாம். ஓகே பிரதர், நம்ம ட்ரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பிரதர் பண்ணிகிட்டு இருக்கோம்? அவ்வளோ ஒரு இந்தியா ஃபுல்லாகவே பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே பிரதர், ஓகே பிரதர். இல்லை இப்போது அந்த 2 மந்த்து இது சொன்னீங்களா, அவங்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது தானே பிரதர்? ஆமாங்க, இது நம்ம டாக்குன்னு இல்லை, இப்போ நீங்கள் வெளியே டாக் இருக்குது, இப்போ நீங்களே வளர்த்துறீங்க. எனக்கு சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் பண்ணணுன்னாலுமே அவ்வளோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு மும்பைக்கு ப்ளஸ் டெல்லிக்கு ரெண்டு பக்கமே இப்போது கார்கோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டிங் கூட நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கும். நம்ம இவனோட பப்பீஸ் எல்லாமே சார், இவனோட மதருக்கு லிட்டரானது, இவனுக்கு முன்னாடி லிட்டர் எல்லாமே நம்ம நார்த் அனுப்பிச்சோம். அப்போ ஃப்ளைட்டிங் இருந்தது, இடையில ஒரு 1 இயராக வந்து அனுப்பாமல் இருந்தாங்க, இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டில் அனுப்பினாலும் அனுப்பி தந்துடலாம் அவங்களுக்கு. அது என்ன ப்ராசஸ் எவ்வளோனா கூட நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. ஈவன் அப்போ இப்போ இங்கேருந்து உங்களுக்கு நார்த் போகுது, இப்போ பஞ்சாப் போகிறாங்க, டெலிவரி கொடுக்குறாங்கன்னா டெல்லியிலிருந்து உங்களுக்கு ட்ரெயின் சார்ஜஸ் போகிறதாலே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 12-15,000 ஆயிடும். நீங்கள் ஃப்ளைட்டுக்கு இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்பிச்சாலே உங்களுக்கு 15,000 தான். ஸோ நம்ம என்ன பெஸ்ட்டாக வருமோ நம்ம பார்த்தும் பண்ணி கொடுத்துடலாம். ஈவன் இல்லை எனக்கு நீங்கள் ட்ரெயின்லேயே பண்ணித்தாங்க, எனக்கு காஸ்டிங் கொஞ்சம் கம்மியாக வேணும் பண்ணித்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. லோக்கலில் வேணாலும் நம்ம கார்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வீடியோவில் நிறைய காட்ட முடியல, நம்ம டேனோடதெல்லாம் பெரிய பெரிய டேன்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்தனாலும் முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டேன் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே ஒரே வீடியோவாக நம்ம பார்த்துடலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்க தனியாக பண்ணுறதுனாலும் இந்த டாக்ஸ் இல்லாமல் நம்ம அவங்களை காமிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷாப்பும் அந்த டேனும் வந்துட்டு பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே.